Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஃபிசியோ பாடி மசாஜர் 1021. இந்த பாடி மசாஜர் வந்து ஆக்சுவலாக நாங்கள் எப்போ வாங்கினோம் அப்படின்னா ஜான்வரி 2020 வாங்கினோம். இப்போ 3 மந்த்ஸாக இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ யூஸ் பண்ணுறதுனால இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த ப்ராடக்டில் வந்து எது எது ஐட்டம்ஸ்லாம் கூட வருது, இதை எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இந்த மசாஜரை பார்த்தோன்னா கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.1 kg அவ்வளோ வெயிட் வருது. அதுக்கப்புறம் இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 2500 இதில் போட்டிருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக இது எதில் வாங்கினோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். ஃப்ளிப்கார்ட்டில் எங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் 950 நாங்கள் இது வாங்கினோம். வாங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நமக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 6 மந்த் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான யூஸர் மேனுவல் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இதை நம்ம பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸர் மேனுவல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 மந்த்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூஸ்வர் மேனுவல் வந்து இதில் நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே கிளியராக இருக்குது. நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னாலே இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் ஐடியா வந்துடும். ஸோ இந்த யூஸ்வர் மேனுவல் ஒன்று வருது, மேனுவல் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த மசாஜர், டாக்டர் ஃபிசியோ பாடி மசாஜர் இல்லையா, அது வந்து இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஆன் ஆஃப், இதை வந்து நீங்கள் கிளாக் வைஸில் திருப்பினீங்கன்னா ஆன், ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா ஆஃப். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து இந்த ஃப்ளக், இதை ஃப்ளக் பாயிண்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நமக்கு வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே நம்ம ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஆன் ஆஃப் இருக்குது. நீங்கள் கிளாக் வைஸில் வந்து இதை திருப்பும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்காக இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை நான் அப்புறமா இதை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் அந்த மசாஜ். ஸோ இதில் வந்து நம்ம 4 ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மசாஜுக்கு தகுந்த மாதிரியான ஹெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதில் இதை வந்து எந்த ஹெட்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டல. இது வந்து வெறும் எம்டியாக இருக்குது. அந்த 4 ஹெட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஃப்ளாட் மசாஜ் ஹெட். நெக்ஸ்ட் ஒன் வந்து வேவி மசாஜ் ஹெட். தேர்ட் ஒன் வந்து பால் மசாஜ் ஹெட். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து டெட் ஸ்கின் ரிமூவல் ஹெட். ஓகேவா? இதோட வந்து நமக்கு ஒரு மெஸ் கவர் ஒன்று வருது. இது வந்து நம்ம மற்ற 3 மசாஜ் ஹெட் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாட் மசாஜ் ஹெட், அப்புறம் வந்து வேவி மசாஜ் ஹெட், அப்புறம் பால் மசாஜ் ஹெட். இந்த 3 மசாஜ் ஹெட்டை வந்து இந்த மசாஜரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மெஸ்கவரை வந்து மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாஜுக்கு யூஸ் பண்ணணும். டெட் ஸ்கின் ரிமூவல் மசாஜ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மெஸ்கவரை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மசாஜ் ஹெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃப்ளாட் மசாஜை நான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, இதை வந்து இதில் எப்படி வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே அந்த மெஸ் கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு பாயிண்ட் இருக்கும். ஸோ நம்ம இதில் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு கிளாக் வைஸில் இப்படி திருப்பினோன்னா அது வந்து லாக் ஆகிக்கும், ஒன்றும் வெளியில் வராது, லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்மளோட மசாஜர் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ளாட் மசாஜ் ஹெட் எதுக்காக அப்படின்னா இது வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னா ஃபேஸ் மசாஜுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து நம்ம அப்டமனலுக்கு
அந்த அந்த இடத்துல அப்டமினல் மசாஜுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நமக்கு எங்கேயாவது சதை பிடிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னா, அங்கே ரிலீஃபாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மசாஜர் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சு யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப லைட் ஸ்பீடில் நம்ம மெதுவாக வந்து ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணும்போது பண்ணுங்கள். அதேமாதிரி அப்டமினலுக்கும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு 5 to 10 minutes வந்து அப்டமினலில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளக் பாயிண்ட்டில் வந்து ஃப்ளக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து ஆன் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாக் வைஸில் திருப்பினிங்கன்னா மசாஜர் வந்து ஆன் ஆகிடும். அது ஆன் ஆகிருக்கப்போ இந்த இடத்துல வந்து ரெட் லைட் எரியும். ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்காது மசாஜர் வந்து ரோல் ஆகுது, தெரியுதுங்களா? ஓகே, உங்களுக்கு நான் இப்போ மசாஜ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள். இந்த மசாஜர் வந்து அப்டமினல், ஃபேஸ் அப்புறம் வந்து தசை பிடிப்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான். போன்ஸில் எங்கேயுமே எந்த மசாஜ் ஹெட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கே அந்த வைப்ரேஷனில் வந்து நமக்கு நல்ல ஒரு இது பெட்டர் ரிசல்ட் தெரியும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ளாட் மசாஜ் ஹெட். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பீட் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டை கழட்டிட்டு அடுத்து ஹெட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து ஆஃபில் தான் இருக்கணும். மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம எப்போவுமே அடுத்த ஹெட்டு வந்து மாட்டணும். ஓகேவா? இந்த மெஸ் கவர் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாக் பண்ணுறதுக்கு வந்து கிளாக் வைஸ் திருப்பணும். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி திருப்பி இது எடுத்துணுன்னா இந்த கவர் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஹெட்டு வந்து ஒன்றுமே இல்லை, இங்கேயே வந்து இருக்கும். நம்ம நார்மலாக இப்படி எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். இது எடுத்திங்கனாலே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வேவி மசாஜரோ இல்லை அப்படின்னா இந்த பால் மசாஜ் ஹெட்டையோ வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த வேவி மசாஜ் ஹெட் இருக்கு இல்லையா, இது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா உடம்புல, அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். முக்கியமாக நமக்கு வந்து பேக் பெயின் இருக்கும்போது இந்த வேவி மசாஜ் ஹெட் வந்து யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் பண்ணோம்னா ரொம்ப நல்ல ரிலீஃபே கிடைக்குது. ஏன்னா இப்போ 3 months வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பேக் பெயின் இருக்கும்போது நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது, பேக் பெயின் வந்து கொஞ்சம் நல்லாவே ரிலீஃப் ஆகுது. ஆனால் எந்த ஒரு மசாஜ் ஹெட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல யூஸ் பண்ணும்போது ஒரு 15 minutes மேலே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. 10 to 15 minutes தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த பேக் பெயினுக்கு வந்து நல்ல ரிலீஃப் இருக்குது. இந்த பால் மசாஜ் ஹெட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து பாடியில் வந்து ஆயில் மசாஜ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பாடியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து இந்த பால் மசாஜர் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து உடம்புல நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மசாஜர் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ 3 months வந்து யூஸ் பண்ணிவிட்டு தான் வந்து இந்த ரிவ்யூ போடுறோம். ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா 4th நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் டெட் ஸ்கின் ரிமூவல் மசாஜ்னு சொன்னேன் இல்லையா, அது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த டெட் ஸ்கின் ரிமூவல் ஹெட். இதுவும் வந்து இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆன் பண்ணி யூஸ் பண்ணணும். மெஸ் கவர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ரெட் ஸ்கின் ரிமூவல்ன்றப்போ அதில் இருக்க அந்த டஸ்டெல்லாம் வந்து அந்த மெஸ் கவரில் வந்து போய் அக்குமுலேட் ஆகும். அதனால் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த டெட் ஸ்கின் ரிமூவல் ஹெட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு காலையில் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காலில் வந்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்து இடத்துல பாருங்கள் தெரியுது இல்லையா. இந்த மாதிரி வந்து நம்ம மந்த்லி 2x இல்லைனா வீக்லி 1x மட்டும் யூஸ் பண்ணுங்கள், டெய்லி இதை யூஸ் பண்ணக்கூடாது.
இந்த மாதிரி ஆகும் பாருங்க. இதுவும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது பாருங்க. ஸோ இப்போது இந்த டாக்டர் ஃபிசியோ மசாஜர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணது அப்புறம் வந்து என்னென்ன ஹெட்ஸ் வந்து எந்தெந்த யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றதும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியாச்சு. இப்போ நீங்களும் வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது இதில், அதனால தான் உங்களுக்கு வந்து இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்குது இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து இது ப்ரிஃபரபிள் கிடையாது. நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களாம் இதை வந்து யூஸ் பண்ண வேணாம். உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்தால் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி வந்து பேக் பெயின் இருக்கும்போது பேக் பெயினுக்கு வந்து இது பெட்டர் ரிலீஃப் கொடுக்குது, அதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். மற்ற எல்லா ஹெட்ஸையும் விட பேக் பெயினுக்காக அந்த வேவி மசாஜ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டே இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள், இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து இது நாங்கள் வாங்கி எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணி எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, இது நாங்கள் யூஸ் பண்ணி எங்களோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனல் எங்களோட மனசுக்குட்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் வந்து இது மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸும் வரும், குக்கிங் வீடியோஸ் இருக்குது, கிட்ஸ் காமெடி இருக்குது, அதே மாதிரி வந்து சாப்பாடை வந்து எப்படி சமைக்கணும்னு இருக்கு, எப்படி சாப்பிடணும்னு இருக்கு, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் பண்ணுறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.